டெய்லியுமே நம்ம யோசிக்கிற விஷயம் இன்றைக்கி என்ன குழம்பு செய்கிறதுன்னா, சுரக்காய் வச்சு சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கூட்டு வைக்க போகிறோம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சுரக்காயில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது, வெயிட் லாஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், நீர் போகிறதுக்கும் யூரின் போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம். தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்யூபாக, குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை இதையும் நான் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை குக்கரில் சேர்த்துருக்குறோம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்குறோம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், அது கூட 7 சின்ன வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். சுரக்காய் ஏற்கனவே தண்ணி விடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 விசில் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவலை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. விசில் நல்லா போனதுக்கப்புறம் கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு திறந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை கூட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இதில் அப்படியே தேங்காய் ஊற்றி நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 3-4 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, 1 கொதி வந்தாலே போதும். கொதி வந்ததும் உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி எலை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதுக்கு நம்ம தாளிக்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கடுகு வெடித்ததும் 2 வத்தல் கிளி போட்டு கருவேப்பிலை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதில் சுரக்காவுக்கு பதிலாக நம்ம சௌசௌ சேர்த்துக்கலாம், வெள்ளைப்பூசணிக்காய் சேர்த்துக்கலாம், புடலங்காய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூடான சாதம் கூட சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் கூட நமக்கு தேவையில்லை, வெறும் கூழ் வடகம் இல்லைன்னா ஊறுகாய் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.